பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குடிபந்த யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விசை கூட அவரை வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஐந்தாவது மாதத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் கொஞ்சம் அஞ்சு மாசத்துக்கு திரும்பி பார்த்தா எப்படி இருக்கும்? கர்த்தரை எப்படி நடத்தி வந்தார்? அவருடைய ஆச்சரியமான விதங்களை நாம் யோசிப்போமானால் நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களா என்று யோசித்தால் கூட கர்த்தர் மிகவும் நல்லவராய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு மூன்று முறை மகிமை செலுத்துவோமா? அறிவு தாவீதுக்குள்ளாய் காணப்பட்டது. அது ஆணித்தரமான ஒரு அறிவாய்
இருந்தது. ஆனபடியினால்தான் வச்சுதான் நீ சொல்ற இல்லையா, என்னுடைய முகத்தை தேடுவிட்டு உன்னுடைய முகத்தையே நான் தேடுவேன். ஆனா எப்படி தேட வேண்டும் என்று சில காரியங்கள் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகின்றேன். ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஓசியாவின் புஸ்தகத்துக்கு நேராக திரும்புவோமானால், ஓசியாவின் புஸ்தகம் 5:15 அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். இந்த வசனம் தெல்ல தெளிவாய் புரியும்படியாய் காணப்படுகின்ற வணிகனாலே அதிகமான பேக்ரவுண்ட்லயோ அதிகமான காரியத்திலும் கடந்து போகாமல் இங்கே சொல்லப்பட்டதான ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்தில் திரும்பி போய்விடுவேன் என்று சொல்லப்படுகிறது. வசனத்தை பார்க்கிறோம், தங்கள் குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். நம்ம எப்படி தேடணுமா? நம்முடைய குற்றங்கள் கத்தாக, என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகளை தயவாய் மன்னிக்கின்றவர். அவ்விதமாய் அவருடைய முகத்தை தேடுவோமானால் கத்த நமக்கு தென்படுகின்றவராய் காணப்படுகின்றார். இரண்டாவது காரியம், 2 புஸ்தகத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். 2 புஸ்தகம் 7:14 வசனத்திற்கு நேராய் திரும்புங்கள். தங்களை தாழ்த்தி செபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து அவருடைய தேசத்துக்கு சேவத்தை கொடுப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது. இங்கே முதலாவது இங்கே சொல்லப்பட்டதான ஒரு காரியம், எண்ணாமம் தரிக்கப்பட்ட எண்ணங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்ததுனா நம்மை நாமே தாழ்த்துகிறவராய் கத்தாவது உடைய சமுத்திர என்னை தாழ்த்துகிறாண்டவரே அவருடைய முகத்தை பார்த்து சொல்லுவார், கத்தாவே என்னை தாழ்த்து படுத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அமிதமாய் நம்மை தாழ்த்தும் பொழுது கத்த நம்முடைய செபத்திற்கு பதில் கொடுக்கின்றதை காணப்படுகிறது. முதலாவது சொல்லப்படுகிறது, தேவன் நம்முடைய செபத்திற்கு அல்லது நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் கேட்கின்றவராய் காணப்படுகின்றார். இரண்டாவது அவர் செய்யக்கூடியதான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கின்றார். மூன்றாவதுங்க, நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய சுற்றுப்புறத்தாருக்கும் ஒரு சேமத்தை வசிக்கின்ற தேவனாகவே காணப்படுகிறார். முதலாவது தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கர்த்தரை தன்னுடைய முகத்தை தேட வேண்டும். இரண்டாவது தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல முடியாது விரும்புகின்றேன். வாசிப்போமான நீதிமொழிகளுடைய புஸ்தகத்துல, நீதிமொழிகளின் புஸ்தகம் 8:17 வசனம், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், மூன்றாவது காரியம் எப்படி தேட வேண்டுமானால் அதிகாலையிலே கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதான் சொல்லப்படுது. முதலாவது சொல்லப்படுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். நம்ம தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கர்த்தரை அன்பு கூறுவதில்லை முதல் பணி எடுத்து நம்ம தான் வைக்கணும். அவர் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டார். அவர் சிலுவை மரணத்தில் நம்முடைய பாவத்திற்காய் நம்மையே குறித்த அன்பில் இருந்தவாய் அவர் பரிகாரியாய் காணப்பட்டார். ஆனா இப்ப அடுத்த ஸ்டெப் நம்ம தான் செய்யணும். முதலாவது என்னது, நாம் அவரை நேசிக்கின்றவர்களா, அவர் மேல் பிரியப்படுகின்றவரா, அவரை சிநேகிக்கின்றவர்களா காணப்படும். நாம் சிநேகிக்கின்றோமா கர்த்தரை? நமக்கு செய்த நன்மைகளை பார்த்து கர்த்தாவை நாம் உங்க நேசிக்கிறையாக ஒரு வார்த்தை கூட சொல்றதுக்கு சமயம் நம்ம சங்கடப்படுகின்றவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, என்னை சிநேகித்தவர்களை நான் சிநேகிக்கின்றேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை
கண்டடைவார்கள். கர்த்தர் அதிகாலைகளை தேடுகின்றவர்களாய் காணும். இந்த மாதத்துல ஒன்னாம் தேதி செலவு நடந்துச்சு, அநேக வரவில்லை. கர்த்தர் மேல் பிரிய வைத்திருக்கின்றவர்கள் கர்த்தருடைய காரியத்திலே முன் நிற்கின்றவர்களாய் காணப்படுவார்கள். நாம் அதிகாலை நேரத்தில் ஒரே மாதத்தில் ஒரே ஒரு நாள் அதிகாலை செலவழிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அந்த அதிகாலை செலவத்தை செலுத்த முடியாது. கர்த்தர் செய்ததான கடந்த மாதங்களிலே செய்த நன்மைகளுக்காக நாம் சோத்திர வழியும் நன்றி வழியும் செலுத்தி புதிய ஆண்டை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தொடர்போமானால் அது நன்மை என்பதாய் காணும். எனவே நீங்கள் வரும் நாட்களில் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். நான்காவது காரியம், தானியேலின் புஸ்தகத்தின் மேல் ஆய் திரும்புவோம். 9வது வசனம் என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி தேவனை தேட வேண்டும் என்று சொன்னேன். நான்காவது காரியம் செபத்தோடும் உபவாசத்தோடும் விண்ணப்பம் செய்கின்றவர்களாய் கர்த்தருடைய முகத்தை தேடணும். அவ்விதமாய் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு தென்படுகின்றவர்களாய் காணப்படுகின்றார். இவ்விதமாய் நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இணையான நன்மை கிடைக்குது. இப்படியெல்லாம் நான் தேடணும்னு அவசியம் இருக்கா? என் அன்பவன் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இவ்விதமாய் தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை ஆசீர்வாதங்களில் கர்த்தர் தருகின்றவராகவே காணப்படுகிறார். ஒரு சில ஆசீர்வாதங்களை மாற்றம் சொல்லிவிட்டு அமர்வடியாக விரும்புகிறேன். 2 புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம்16வது அதிகாரம் 10வது வசனம் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. 2வது ஆசீர்வாதம், கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு வருகின்றதான நன்மை நம்மை இருதயம் மகிழ்கின்றதாய் காணும். ஒருவேளை பிரச்சனை போராட்டதா, ஆனா அதில் பார்த்தீங்க கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலத்தின் புதிய சத்துவத்தை கொடுத்து நம்மை இருதயம் மகிழும்படியால் தேவன் செல்கின்றார். செய்கிறார்களா? எத்தனை பேருக்கு அதை அனுபவிச்சிருக்கீங்க? கர்த்தரை ஒழுங்காய் நாம் தேடுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தை மகிழப்படுகின்றதாய் காணும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 2 புஸ்தகம் 15வது அதிகாரம் 15வது வசனம் தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு போதும் சொல்லப்படுகின்றதான காரியம், கர்த்தருடைய முகத்தை நாம் தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு
நமக்கு தென்படுகின்றவராய் காணப்படுகின்றார். மூன்றாவது ஆசீர்வாதம் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 26:5 வசனம். தேவனை தேட மனதிலங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எங்களுக்கு என்ன சொல்லுது வசனத்தை எல்லாம் எடுத்தீங்களா? புரிஞ்சுதான் பாருங்க. கொஞ்சம் வசனத்தை எடுத்து இரண்டாவது பகுதியில தேவனை தேட மனதிலங்கி இருந்தான். அப்ப அங்க சொல்லப்படுகிற அடுத்த காரியம், அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்தார். நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும், கர்த்தரை மாத்திரம் பிடிச்சுக்கணும், கர்த்தரை மாத்திரம் சார்ந்து போவானால் கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறவராய் காணப்படுவார். அடுத்த ஒரே ஒரு வசனத்தை கடைசியாய் சங்கீதத்தின் புஸ்தகம் 4:4 உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியம் திராட்சை ரசம் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை மாத்திரமே இவ்விதமான ஒரு காரியத்தை நாம் சொல்ல முடியும். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்கும். இந்த லைட் அடிச்சு என்னுடைய முகம் பிரகாசிக்க பண்றதில்லை, கர்த்தருடைய முகத்தை நம்மேல், கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மேல் விழுமானால் நாம் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறந்தவர்களாய் கர்த்தர் மாற்றியவர்களாய் காணப்படுவார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்துல கர்த்தருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் இருப்பதாக தேவன் கேட்டாக.